சைபர் செக்யூரிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து அதுக்கு இவ்வளவு கால் லைன்ஸா இருக்கட்டும். எவ்வளவு விதமா நியூரிட்டியா ஒரு போட்டோஸை எடிட் பண்ணி எல்லாம் காமிக்கிறாங்க. எவ்வளவு ஒருத்தன் ஏதோ ஒரு ஐடியில வந்து ஒவ்வொருத்தர் அசிங்க கொடுத்துதான் போறோம். ஐயோ இது நடந்துச்சே அப்படின்னு ஃபீல் பண்றது வந்து டெஃபினெட்லி நாட் கோயிங் டு பீ தி காஸ். நீங்க என்னதான் இந்த மாதிரியான சைபர் செக்யூரிட்டி எல்லா விஷயங்களும் இருந்தாலும் இதெல்லாம் நம்பிக்கிட்டு ஒரு கூட்டம் கமெண்ட் பண்ணிட்டோம் மெசேஜ் பண்ணிட்டோம் உட்காந்துருக்கோம். அதுக்கே அவேர்னஸ் இல்லைங்க. சொல்லுவாங்க நெட்டு அங்க தீர்ந்து போயிடுச்சு இல்ல அவனுக்கு ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா அவன் வித்தின் அந்த நெட்டை காலியான அடுத்த நிமிஷம் இன்னையோட முடியுது இந்த வேலிடிட்டி வந்து டக்குன்னு ரீசார்ஜ் பண்ணுது. எப்போதான் காசு வரும்னு தெரியாது. இப்ப இந்த சோசியல் மீடியா, இந்த சோசியல் மீடியால இப்ப எங்களோட பீரியட் ஆஃப் அந்த ஒரு 40s பிளஸ்ல இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க, போட்டோ போட்டா மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிற லேடிஸ் ஜாஸ் சோசியல் மீடியால போட்டோ போடுறதுதான் தப்பு, ஏன்னா யாருன்னா நம்ம போட்டோ எடுத்து மிஸ்யூஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னு பயப்படுற லேடிஸ் ஜாஸ். ஆனால் இந்த ஜென்ரேஷன் அதுக்கெல்லாம் பயப்படுற மாதிரி இல்லை. ஆனால் எல்லாருமே இன்னும் பிரியா ஸ்வீட்டி பிரியா ஏஞ்சல்லாம் தான் வந்து அவங்க எதுக்கு பயப்படுறாங்கன்னு தெரியல. அவங்க மட்டும் தான் போட்டோ இல்லாமல் வெங்கடேஷ் நிறைய சுற்றுட்டு மற்றபடி எல்லாருமே போட்டோஸ் வரதான் தூக்கை கிட்ஸ் எல்லாருமே போடுறாங்க. இதுக்கு ரொம்ப ஆனஸ்டா ஒரு பதில் சொல்லணும்னா, நான் இன்ஸ்டாகிராம் உள்ள வரும்போது எனக்கு ஜென்யூனாவே வந்து அந்த டைம்ல அதெல்லாம் எனக்கு சுத்தமா ஐடியா இல்லை, அந்த மெச்சூரிட்டி கூட இல்லை. பட் ஒன்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள என்னை சுத்தி சொல்லும் போது எனக்கு ஒரு செம்ம பயம் இருந்தது. அக்கௌண்ட்டை பிரைவேட் மாத்தினேன், அப்புறம் பப்ளிக் மாத்தினேன், திருப்பி பிரைவேட் மாத்தினேன், அப்புறம் ஒரு டைம்ல பப்ளிக்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன எனக்கு அதுக்கப்புறம் நான் ஈவெண்ட்ஸ் போக ஆரம்பிச்சேன்ல, அப்ப எனக்கு கிடைச்ச ஒரு அளவுக்கு ஒரு எக்ஸ்போஷர்ல எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, எந்த அளவுக்கு நம்மளை மிஸ்யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு there are facilities to identify, there are facilities to take actions, you should know what it is அப்படிங்க. ஸோ ஒன்ஸ் எனக்கு அந்த knowledge வர ஆரம்பிச்சக்கப்புறம் ஐ டோன்ட் திங்க் அது வந்து ஒரு பெரிய ரிஸ்கியான ஃபேக்டராக எனக்கு அது தோணலை. இன்னைக்கு நம்ம வந்து ஒன்றுமே இல்லை, இப்போ வந்து ஒரு சைபர் கிரைம் அப்படிங்கிற விஷயத்து மூலயமா ஈஸியாக ஒரே மினிட்ல இஃப் யூ ஹேவ் த அப்ளிகேஷன், இஃப் யூ ஹேவ் த நம்பர் இமீடியட்டாக காண்டாக்ட் பண்ணி சொன்னால் தேர் பி ஏபிள் டு ட்ராக், தேர் பி ஏபிள் டு ஃபினிஷ் ஆஃப். அது வந்து ஏன்னா என்னோட ஈவெண்ட்ஸே நான் பார்த்துருக்கேன் வந்து ஒரு வாட்டி நான் சைபர் கிரைம் ஆஃபீஸரை நம்ம இப்போ அவங்களுக்காக ஒரு ஈவெண்ட் பண்ணும்போது அப்போதான் இவ்வளோ எஃபர்ட்ஸ் வந்து கவர்மெண்ட்லேருந்து எடுத்திருக்காங்களா, எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குது அப்படிங்கிறதா நமக்கு வந்து நம்ம அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தெரியும். பட் ஆனால் நமக்காக ஒருத்தங்க வந்து ஓகே சைபர் செக்யூரிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து அதுக்கு இவ்வளோ கால் லைன்ஸாக இருக்கட்டும், வெப்சைட்ஸாக இருக்கட்டும், அப்ளிகேஷனாக இருக்கட்டும், இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்கல்ல. ஸோ ஐ திங்க் அது வந்து மோர் தேன் சேஃப்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அப்படி பார்த்தா நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரோஸ் அண்ட் கான்ஸுங்கிறது இருந்து தானே நான் இருக்கும். ஸோ அதுக்கு பயப்பட ஆரம்பிச்சோன்னா அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. அண்ட் இப்போ நான் என்ன ஃபீல் பண்ணுறேன், இப்போ இருக்க மைண்ட் செட்டுக்கு நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, யாராவது ஒருத்தங்க நம்மளுடைய ஃபோட்டோவை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதனுடைய விக்டிம் நம்ம கிடையாது. ஐ திங்க் அவங்களுடைய மைண்ட் செட்டுன்னு நான் வந்து ரியலைஸ் பண்ணியிருக்கேன். ஐ டோன்ட் நோ இஃப் இட்ஸ் ரைட், பட் இது என்னுடைய பெர்செப்ஷன். அவங்களுடைய மைண்ட் செட் எவ்வளோ கரெக்டடாக இருக்கு அப்படிங்கிறது நமக்கு வந்து அவங்க எந்த மாதிரி இந்த கேவலமான ஜென்மங்கள்ல நம்ம திருத்த முடியாது. அவங்க எந்த மாதிரி பண்ணிட்டே ஏன்னா நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸோட பிக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ரேண்டமா ஒரு கேவலமான பேஜஸ் எல்லாம் போட்டுட்டு என்னென்னவோ நம்பர் கொடுத்து இவங்க அப்படி இவங்க இப்படின்னு சொல்லி அவங்க பேரை கெடுக்கிறாங்க. அது இந்த நல்ல நல்ல ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாமே வந்து பாதிக்கப்படுறாங்க இதனால. ஸோ அங்கே கமெண்ட் எல்லாம் நம்ம படிக்க கூட முடியாது. இதில் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்களே வந்து அவங்க ரொம்ப பெரிய பாதிப்பாகி என் ஃபோட்டோ இந்த மாதிரி ஒரு பேஜில் போட்டிருக்காங்க, அதை உங்களால் முடிஞ்சா இதை ரிமூவ் பண்ணுறதுக்கோ இல்லை அதை ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முடியுமா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் கைட் பண்ணேன். ஸோ அப்போது நீங்கள் என்ன தான் இந்த மாதிரியான சைபர் செக்யூரிட்டி எல்லா விஷயங்களும் இருந்தாலும் சிலதெல்லாம் எங்கேருந்து செயல்பட்டுருக்காங்க, யார் இவங்க எங்கெங்கிறதெல்லாம் ஃபிக்ஸ் எடுக்கிறாங்க,
எவ்வளோ விதமாக நியூடிட்டியாக ஒரு ஃபோட்டோஸை எடிட் பண்ணிலாம் காமிக்கிறானுங்க ஆஃப் நியூடிட்டியில். எப்படி ஒரு ரேண்டமாக ஒரு நம்பரை போட்டுட்டு என்கிட்ட பேசணுமா, என் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகணுமா அப்படின்லாம் சொல்லிட்டுலாம் போகிறாங்க. இதையும் நம்பரை ஒரு கூட்டம் கமெண்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கு. ஓகே, ஸோ இது நிஜமாவே இவங்க தான் அப்படின்னு நினச்சி பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பேர்லாம் ஐஸ்வர்யா ராஜேஷ்லாம் எனக்கு மெசேஜ் போட்டேன், ரொம்ப ஆட்டிடியூடு, ரிப்ளை கூட பண்ணுறாரு. டே இந்த மாதிரி எத்தனை பேர் மெசேஜ் அனுப்புவாங்க, என்ன ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி எத்தனையோ ஆர்டிஸ்ட் ப்ரொஃபைலில் இல்லை இந்த மாதிரியான கேவலமான பேஜஸ் ப்ரொஃபைலில் எல்லாத்துலேயும் இதெல்லாம் நம்பிக்கிட்டு ஒரு கூட்டம் கமெண்ட் பண்ணிட்டோம், மெசேஜ் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. அதுக்கே அவேர்னஸ் இல்லை, இங்கே நோபடி இஸ் கோயிங் டு ரிப்ளை. அண்ட் அங்கே நீ பார்த்த பிக்கு வேற யாராவது மிஸ்யூஸ் பண்ணி இருக்காங்க. இது வந்து மிஸ்யூஸ் பண்ண உடனே ஆக்ஷன் எடுப்பாங்கன்னா கிடையாது. யார் இதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறது, இதுக்கான அவேர்னஸ் எங்கே இருக்கு? ஸோ லைக் உங்களை மாதிரி ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூன்சராகவோ இல்லை என்ன மாதிரியான ஒரு யாரோ ஒருத்தர் வாய்ஸ் அவுட் பண்ணால் மட்டும்தான் இதுக்கான தீர்வுகள் நடக்க போகுது. இங்கே ஃபேக் ஐடிஸை ஈஸியாக கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற பட்சத்தில் எவனோ ஒருத்தன் ஏதோ ஒரு ஐடியில் வந்து ஒவ்வொருத்தரும் அசிங்க கொடுத்து தான் போக போகிறோம். ஸோ எல்லாத்துக்குமே எப்படி நீ பேங்க் அக்கௌண்ட் ஈஸியாக ஓபன் பண்ண முடியுதா? முடியல. இன்னைக்கு லோன் ஈஸியாக வாங்கிட முடியுதா? முடியல. ஸோ எல்லாத்துக்கும் நீ எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக வச்சிருக்க, அதுக்கு ஈக்குவலான ஒரு விஷயம் தான் இந்த ஒரு சோஷியல் மீடியா. அவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு கூடாது. ஒரு ஐடி ஓபன் பண்றதுக்கு அவ்வளவு ஃபார்மாலிட்டிஸ் வச்சா மட்டும்தான் இதெல்லாம் தடுக்க முடியும். ஐ திங்க் இந்த வீடியோ மூலமா பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஆப்வியஸா என்னுடைய சர்க்கிள்ல இருக்கவங்க, ப்ராபபிலி என்ன இப்ப என்னுடைய ஏஜ் குரூப்ல இருக்கவங்களுக்கு சைபர் செக்யூரிட்டின்னு ஒண்ணு இருக்கு, சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் இவ்வளவு தூரம் ஃபங்க்ஷன் ஆகுறாங்கிற ஒரு சின்ன ஒரு தாட், ஒரு ஐடியா இருக்கும் நான் நம்புறேன். இன்கேஸ் தெரியாதவங்க கண்டிப்பா அதை பத்தி நிறைய ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அது காரணம் என்னன்னா, நாளைக்கு இந்த விஷயம் வந்து யாருக்கு வேணா நடக்கும், நடக்கும் போது வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற கேள்விதான் will definitely give you a solution. Rather, ஐயோ இப்படி நடந்துச்சே அப்படின்னு ஃபீல் பண்ணது வந்து இட்ஸ் டெஃபினெட்லி நாட் கோயிங் டு பி த காஸ், அது வந்து இட்ஸ் நாட் கோயிங் டு பி பெனிஃபிஷியல் அட் ஆல். ஸோ ஃபார் எனிபடி ஆர் எனி திங் ஆஃப் தட் சார்ட், எவ்ரிபடி ஷுட் நோ வாட் இட் இஸ், ஹவு இட் இஸ், ஹவு டஸ் இட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து இருக்கணும்னு நினைக்கிறேன். மஸ்ட் நீடட் அவேர்னஸ் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். எனக்கு போஸ்ட் தட் ஈவன் ஒன்லி ஐ திங்க் இது ஒரு 4 இயர்ஸ் பேக் நான் வந்து பண்ண ஒரு ஈவெண்ட். அண்ட் இட் இஸ் அ வெரி ரேண்டம் இன்டெகிரேஷன், அது வந்து ப்ராப்பர் அதுக்கான ஈவெண்ட் கிடையாது. பட் அவங்க ரேண்டமா வந்து அதை பத்தி சொல்லணும்னு நினைச்சாங்க அங்கே நிறைய யங்ஸ்டர்ஸ் இருந்தனால. அது ரொம்ப நல்ல விஷயம். அது மூலயமா அவங்க இவ்வளோ இருக்கா அப்படின்னு சொல்லி நான் உள்ள போய் பார்க்கும்போது ஓ மை காட் இவ்வளோ எஃபர்ட்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது. ஸோ இந்த மாதிரி அவங்க போகும்போது தான் நீங்க காசே போட்டு உழைக்காமலே காசு வரும் அப்படின்னா அதை நம்பி போய் காசு போடுறதுக்கு அதிகமான ஆப் இருக்கு. அதுக்கு வருத்தமான விஷயம், சில செலிபிரிட்டிஸ் அண்ட் சில இன்ஃப்ளூயன்சஸே வந்து அந்த மாதிரியான ஆப்ஸ் ப்ரொமோட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு காசு கொடுக்கணும்.